சோ இந்த வீடியோ வகுப்புல பாக்குறது நம்ம பார்ட் 155 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் 13 பைனாமியல் தியரம் 5th சாப்டர் பார்த்துக்கிறோம். ஈருறுப்பு தேற்றம், ஈருறுப்பு தேற்றத்தை இப்ப நம்ம பார்த்துக்கிறோம். ஏ+3 ஒர்க் ஓவர் என்னின் விரிவில் 4வது மற்றும் 13வது உறுப்புகளில் தெருக்கள் சமமெனில் எண்ணின் மதிப்பு காண்க. யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஃபோர்த் டேர்ம் அண்ட் த 13th டேர்ம், அதனுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவலா இருக்கு. ஸோ தட் யூ ஆர் ஃபைண்டிங் த வேல்யூ ஆஃப் என். ஸோ நமக்கு இது சொல்யூஷன்ல நமக்கு பைனாமியல் தியரம் இல்லையா. ஸோ பைனாமியல் தியரத்துல பைனாமியல் தியரம்ங்கிறது இந்த என்ன வரும், ஈருறுப்பு தேற்றம், ஈருறுப்பு என்ன கொடுத்துருக்கு, விரிவுல வரக்கூடிய ஜெனரல் டேர்ம் இருக்கும், இதுல வரக்கூடிய பொது உறுப்பு. இது வந்து நமக்கு என்ன, பொது உறுப்பு ஜெனரல் டேர்ம் அப்படின்னு எழுதி. இதுல வந்து A+3 கொடுத்துருக்கான். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இதை ரைட்டிங் ஏ, எக்ஸுக்கு பதிலாக ஏ, இது வந்து எக்ஸ், இது வந்து ஏ. இது அப்படியே கம்பேர் பண்ணி பார்த்துங்க, இந்த இடத்துல எக்ஸ் இருக்கு, இந்த இடத்துல ஏ அப்படின்றது இருக்கு. நம்ம எழுதிருக்கோம் NC3 எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதணும், ஏ, ஏ பவர் என் மைனஸ் ஆர், ஆர் என்ன 3, தென் ஏன்னா செகண்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்கு பி. ஸோ பி பவர் ஆர், ஆர் என்ன கொடுத்துருக்கு 3 அப்படின்னு கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் எது கொடுத்துருக்கு, T13 அப்படின்னா யூ ஆர் ரைட்டிங் 12+1, தட் இஸ் NC ஆர், தென் எக்ஸ் பவர் எக்ஸ்னா ஃபர்ஸ்ட் டேர்ம், ஏ பவர் என் மைனஸ் ஆர். இந்த மாதிரி ஆர் சொல்லி பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பி பவர் ஆர் இல்லையா, ஸோ பி பவர் ஆர் என்ன இருந்தோம் 12 அப்படின்னு இருந்தோம். இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்குன்னா they are equal னு கொடுத்துருக்கு, சமம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இது, இதனுடைய கோஎஃபிஷியன்ட் என்ன இது. அப்போ இதனுடைய கெழு NC3 கெழுக்கள் சமம், அந்த மாதிரி எழுதிட்டோம்னா ஈஸியா இருக்கும். ஸோ கெழுக்கள் சமம், தட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈக்குவல், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈக்குவல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணலாம். அப்போ NC3 ஈக்குவல் டு NC12. We know தெரியும். அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி NC3 NC12 NC15 எக்ஸ் அப்படிங்கிறது 3, ஒய் அப்படிங்கிறது 12. ஸோ இந்த ரெண்டே ஆட் பண்ணி திஸ் இஸ் ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லுங்க. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த கொஸ்டின் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.